நம்ம பேசிக்கிட்டே போனா ஆயிப்பு. இந்த வேட்டில இருந்து குத்தகம் பூரா இயற்கையே உணவு தான், மூலிகை உணவு இல்லை, உணவு இல்லை. இதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, ஆனா ஒண்ணுமே இல்லாம இப்ப அந்த அளவுக்காவது வந்திருக்காங்க. ஒரு முன்னேற்றம் இந்த நாளைக்கு முன்னால இது கூட கிடையாது. இல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நம்ம அந்த நம்ம நாட்டு சோறுக்கு பதில அரிசி அதை மீட்டெடுத்து நம்மால் வர மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு விவசாயமே இல்லைங்களா? அதுக்கு அரசாங்கம் தானே வழி பண்ணணும். அது முடியாது இல்ல அரசாங்கம் திருந்தனா நீ போட்டா சப்சிடி இந்த அரிசி உங்களை நான் கொடுத்தாச்சுன்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், மக்களுக்கு 50 ரூபாய்க்கு. நல்ல பிசினஸ் மேனுக்கு தான் லோன் அதிகமா தரானே, விவசாயிக்கு போய் கேட்டா நீ போன்றா கார்பரேட்டா கார்பரேட் நம்ம சொல்லாம எல்லாரும் அவங்க எல்லாம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விவசாயம் எப்படி பண்ணுவா? ஒவ்வொரு விவசாயியும் செஞ்சுட்டு இருக்கிறான், விவசாயத்தோட குடும்பம் எல்லாம் கூலி வேலையாளா போயிட்டு இருக்கு. அதை பூரா இவன் வாங்கி பிளாட் போட்டு இந்த இப்ப தேனி மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம். தேனி சந்தையா மாறினதுக்கு காரணமே விவசாயம் தான். இது முல்லை பெரியார் தான் இதான் காரணம். ஆனா இந்த எந்திரிச்சு சொல்லி வச்சு விவசாயம் அத்தனை போச்சு. அடுத்து இந்த சீமை இதுக்கு மக்காச்சோளம் காச்சோளம் கரும்பு இதுதான் இன்னைக்கு விவசாயம் பாத்தீங்களா? அதாவது தோரம் பொறுப்பு போச்சு, மானாவதி தோரம் போச்சு. இன்னொன்னுமா நம்ம நீங்க படிக்கும் போது ஏற்றுமதி இருக்குல்ல, நல்ல அரசர்கள் ஏற்றுமதி பண்ணாங்க. என்னதான் ஏற்றுமதி பண்ணாங்க? சோழன் என்னதை ஏற்றுமதி பண்ணா, பாண்டியன் என்ன ஏற்றுமதி பண்ணா, சேரன் என்ன மறந்து போச்சு. சேரன் வந்து கடுகு என்னமா மிளகு, ஏலம் மிளகு, பட்டை, கிராம்பு, வாசனை கொடுத்தது ஏற்றுமதி பண்ண. அப்ப அதெல்லாம் எப்படி வந்துச்சு? டீ தேயில டீக்குள்ள விளையுமா? கடு அந்த இது மிளகு விளையுமா? விளையுமா? டீ எஸ்டேட்டுக்குள்ளா? மிளகு விளையணும்னா எந்த இடத்துல விளையும்? நல்ல காட்டு காட்டுக்குள்ளதான் அது அந்த கொடி பாடணும்.